தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்தியாவில் 12 வருடங்கள் கழித்து 2023 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்க இருக்கிறது. 2011 இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2023 நடக்கும் உலகக்கோப்பை தொடருக்கு இந்திய அணி எப்படி கட்டமைக்கப்படும் என்பது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். இந்த அணியில் துவக்க வீரராக ரோஹித் சர்மா இருப்பார். அவருக்கு அப்போது 36 வயதாகியிருக்கும். மற்றொரு தொடக்க வீரராக 22 வயதாகும் பிருத்வி ஷா இடம்பெறுவார். இந்த இருவரும் அதிரடியாக விளையாடுவதில் வல்லவர்கள். மூன்றாவது இடத்தில் மிகவும் இளம் வீரரான யாஷ்வி ஜெய்ஸ்வால் இடம்பெறுவார். இவர் உள்ளூர் போட்டிகளில் மும்பை அணியின் சிறந்த வீரராக வலம் வருகிறார். நான்காவது இடத்தில் கேப்டனாக இருக்கும் விராட் கோலியும் ஐந்தாவது இடத்தில் ஸ்ரேயேஷ்யர் ஆகியோர் இருப்பார்கள். இந்த தொடரிலும் விராட் கோலி கேப்டனாக தொடர அதிக வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆறாவது இடத்தில் மானிஷ் பாண்டே, விக்கெட் கீப்பராக கே.எல். ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் வருவார்கள். சுழற்பந்து வீச்ச ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக இருப்பார். வேகப்பந்து ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா இடம்பெறுவார். மேலும் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களாக ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார் ஆகியோர் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களாக குல்தீப் யாதவ் மற்றும் யுஸ்வேந்திர சாகல் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இனி 2023 உத்தேச அணி வீரர்களை இப்போது பார்க்கலாம். ரோஹித் சர்மா, பிருத்வி ஷா, யாஷ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேஷ் ஐயர், மானிஷ் பாண்டே, கே.எல். ராகுல், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், குல்தீப் யாதவ், ரியான் பராக், தீபக் சாகர் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.